உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வயசானாலும் நமக்கு கண்கள் நல்லா தெளிவா தெரியணுமா, கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னா, நம்ம எந்த வகையான சாப்பாடை சாப்பிடணும், எந்த வகையான மெடிக்கல் நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது, இன்றைய வாழ்க்கை முறை மாற்றத்தில் கண்ணாடி அணியாதவர்கள் மிக மிக குறைவே என்றாகிவிட்டது. இன்றைய வாழ்க்கை சூழலில் சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட கண்ணாடி அணிய வேண்டிய நிலை உண்டாகிறது. அது மட்டுமின்றி, கண் பார்வையை தெளிவாக வைக்க தினசரி சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம். அதாவது, உங்களது அன்றாட வாழ்க்கையில் பச்சை காய்கறிகள், கேரட், கீரை வகைகள், பழங்கள் போன்றவற்றை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஆனால் நாம் இப்போது எல்லாம் ஜங்க் உணவுகளை தான் அடிமையாகிவிட்டோம். இதனால் தான் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டாகின. நாம் நம் கண் பார்வையை அதிகரிக்க எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் என்பதை பார்ப்போம் பாருங்கள். அதாவது, நெல்லிக்காய், அதாவது கடுக்காய் தோல், நெல்லிக்காய் இரண்டையும் கொட்டை நீக்கி காய வைத்து இடித்து பொடி செய்து தினமும் 3 கிராம் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை ஆற்றல் அதிகரிக்கும், கண் குளிர்ச்சி பெறும். அடுத்ததாக அன்னாச்சி பழம், அதாவது அன்னாச்சி பழத்தை எடுத்து தோல்களை சீவி சுத்தம் செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் கண் நோய் குறையும். அடுத்ததாக சீரகம், அதாவது சம அளவு சீரகம், கொத்தமல்லி விதை மற்றும் வெல்லம் ஆகிய 3 எடுத்து நன்றாக இடித்து பொடியாக்கி சலித்து கொண்டு காலை மற்றும் மாலை இந்த 2 பொடியும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும். அடுத்ததாக இருவாட்சி சமூலம், அதாவது இருவாட்சி சமூலத்தை பாலில் அரைத்து சிறிதளவு எடுத்து அரைக்கால் படிப்பாலில் கலந்து காலையில் சாப்பிட்டால் கண்களில் மங்கள் குறைந்து கண்கள் ஒளிபெறும். அடுத்ததாக கீழா நெல்லி, சம அளவு கீழா நெல்லி இலை, மூக்கிரட்டை இலை, பொன்னாங்கனி இலை ஆகியவற்றை எடுத்து நன்றாக அரைத்து மோரில் கலக்கி தொடர்ந்து குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவடையும். அடுத்ததாக கண் பார்வை மறைத்தல் குறைய ஆதாண்ட இலையை நல்லெண்ணெயில் காய்ச்சி வடித்து தலைக்கு தேய்த்து குளிக்க கண் பார்வை மறைத்தல் குறையும். அடுத்ததாக ஒருபடி ஆதாண்ட இலையை கால்படி நல்லெண்ணெயில் காய்ச்சி வடித்து தலைக்கு தேய்த்து குளித்து வர கண்களில் பித்தநீர் மற்றும் கண் பார்வை மறைத்தல் குறையும். அடுத்ததாக பொன்னாங்கனி இலையை சிறிதளவு எடுத்து காலையில் மென்று தின்று பின்பு பால் குடித்து வந்தால் கண் பார்வை தெளிவாகும். அடுத்ததாக அருநெல்லிக்காயை வடாகம் செய்து சாதத்துடன் சாப்பிட்டு வந்தால் தேகத்திற்கு குளிர்ச்சியும் கண்களுக்கு பிரகாசமும் கிடைக்கும். அடுத்ததாக செண்பகப்பூவை எடுத்து கஷாயம் செய்து அதனுடன் பனைவெல்லம் சேர்த்து அருந்தி வந்தால் கண் பார்வை தெளிவடையும். கண் பார்வை மங்கள்குரிய மூக்கிரட்டை வேர்புடி செய்து காலை மாலை 1 சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மங்கள் குறையும். அடுத்ததாக மூக்கிரட்டை வேரை எடுத்து பொடி செய்து காலை மாலை 1 சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மங்கள் குறையும். அடுத்ததாக வாழைப்பழங்களிலேயே மிகவும் சிறந்தது செவ்வாழைதான். இதில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்துள்ளன. கண் பார்வை தெளிவாக செவ்வாழை பழம் தொடர்ந்து சாப்பிட கண் பார்வை குறைபாடு குறையும். அடுத்ததாக தும்பைப்பூ, நந்தியாவட்டைப்பூ, புளியம்பூ, புங்கம்பூ, எள் பூ, திப்பிலி ஆகியவற்றை சேர்த்து கண்ணுக்கு மையாக தீட்டி வர வெள்ளெடுத்து மாறி கண் பார்வை தெளிவடையும். அடுத்ததாக 300 கிராம் நாட்டு நெல்லிக்காய் பொடி, 100 கிராம் சுக்குப்பொடி இரண்டையும் நன்றாக கலந்து 2 தேக்கரண்டி அளவு பொடி எடுத்து 4 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் சேர்த்து அருந்தினால் கண் பார்வை அதிகரிக்கும். அடுத்ததாக கொத்தமல்லி இலையுடன் துவரம் பருப்பையும் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர கண் பார்வை தெளிவடையும். கொத்தமல்லி இலையானது உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நலன்களை தரக்கூடியதாகும். அடுத்ததாக கேரட்டை 100 கிராம் எடுத்து கழுவி பொடியாக்கி நறுக்கி அதனுடன் துவரம் பருப்பு மற்றும் தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து சமைத்து கொள்ள வேண்டும். அதை சாதத்தில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். அடுத்ததாக மெயினாக மொபைல், கம்ப்யூட்டர், டிவி ஆகிய மின் சாதன பொருட்களை அளவுடன் பயன்படுத்த வேண்டும். மொபைல் மற்றும் கம்ப்யூட்டரின் வெளிச்சத்தை குறைந்த அளவு எடுத்துக்கொள்வது நல்லது. தொடர்ந்து 20 நிமிடங்களுக்கு மேல் இவற்றை பார்க்கக்கூடாது. அடிக்கடி கண்களை சிமிட்டுவதால் கண்ணின் ஈரப்பதம் தக்க வைக்கப்படும், பார்வை திறனையும் பாதுகாக்கலாம். அடுத்ததாக ஒரு மனிதன் 7 to 8 மணி நேரம் தூங்குவது நல்லது. அதாவது 11 முதல் நள்ளிரவு 4 வரை ஆழ்ந்த தூக்கம் அவசியம். அதாவது அந்த நேரத்தில் தான் மெலோடனின் சுரக்கம். இது உடலுக்கு நல்லது. சீரான தூக்கம் இருந்தால் உடல் மற்றும் கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும், ஐ ஸ்ட்ரெஸ், எரிச்சல் போன்றவை மறையும். அடுத்ததாக 2 to 2.5 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். இது உடல் மற்றும் கண்களில் வறட்சி தன்மையில் இருந்து பாதுகாக்கும். தினசரி 2 லிட்டர் தண்ணீராவது குடிக்க பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வெளியில் செல்லும்போது கூலிங் கிளாஸ் அணியலாம். இவை தூசு, புகை மற்றும் புற ஊதா கதிர்களிடம் இருந்து கண்களை காக்கிறது. மலிவு விலையில் விற்கப்படும் சாலையோர கண்ணாடிகளை வாங்கி அணிவதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் கட்டாயம்
இந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அது என்னென்ன உணவுகள் என்றால், கேரட், பப்பாளி, மாம்பழம், கீரைகள், ஆரஞ்சு, மீன், முட்டை, புரோக்கோலி, தக்காளி, அடற்பச்சி நிற காய்கறிகள், ஆளி விதைகள், வெள்ளரி, பாதாம், வால்நட் ஆகியவை பார்வைத்திறனை மேம்படுத்தும் உணவு வகைகள் ஆகும். நன்றி நண்பர்கள், இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோவை எங்கள் சேனலில் போஸ்ட் செய்ய உங்கள் வீடியோவை தமிழ் டேட்டா சேனல் @gmail.com க்கு அனுப்புங்கள்.